தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை 1922 தொடங்கப்பட்டு மக்களுக்கான தன்னுடைய சேவையை நூறாண்டுகளாக தொடர்ந்து வழங்கி வருகிறது. அதனை கொண்டாடும் வகையில் நூற்றாண்டு விழா நீலகிரி மாவட்டம் ஊட்டி பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழக வனத்துறை அமைச்சர் திரு க. ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் நூற்றாண்டு விழாவில் குத்துவிளக்கேற்றி ஒளிவிளக்கு ஜோதி பயணத்தையும் துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கொரோனா நோய் தொற்றின் போது மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட நகராட்சி ஆணையாளர்கள், மருத்துவ அலுவலர்கள், அதிகாரிகள் மற்றும் செவிலியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணை இயக்குநர் சுகாதாரத்துறை திரு பாலுசாமி, ஊட்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் திருமதி மனோகரி, மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் திரு பொந்தோஸ், ஊராட்சி ஒன்றிய தலைவர் திரு மாயன், ஊட்டி நகராட்சி ஆணையாளர் திரு காந்திராஜ் உட்பட அரசு அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஆப்டிக் கேர் ஆப்டிக்கல் ஹவுஸ் நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிக்கல் ஷோரூம். இன்னைக்கு வந்து மருத்துவத்தை ஒரு சேவையாக கருதி அதனை படித்து செய்ய வேண்டும் மருத்துவர்கள் நிறைய பேர் இல்லை. அதை ஒரு தொழிலாக கருதி அது பத்தினா காசு பண்ணணும் செலவு பண்ணிட்டோம் படிச்சிட்டோம் பண்ணணும், நம்ம இதில் ஒரு தொழிலாக பண்ணணும் இருந்துதான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன வியாதி இருந்தாலும் சரி என்ன ஜலம் வந்தாலும் சரி தப்பி பதின்னு சொல்லி டாக்டர் இருந்தார். கவிதா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ், கவிதா காம்ப்ளெக்ஸ், மணிக்குண்டு அருகில், ATC ஊட்டி. மக்கள் சேவை நூற்றாண்டு விழா பேரணியை இப்பொழுது துவக்கி வைக்கிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆரம்பிக்கப்பட்டு 100 வருடங்கள் ஆகிறது. 1922 ஆரம்பித்தது, இன்னைக்கு வந்து 2022 100 வருஷம் ஆகி போச்சு. அந்த எந்த நோக்கத்துக்காக அந்த துறை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த துறை சிறு சிறு வளர்ந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் அதிக மருத்துவத்துறை வந்து முதல் நிலையில் கொண்டு வர அளவுக்கு இந்த தமிழ்நாடு முன்னேறி நமது முதலமைச்சர் அவர்கள் முயற்சியாகும். இன்னைக்கு பல திட்டங்கள் அது ஏதாவது இவ்வளோதான் சொல்லி சொல்ல முடியாது, படித்தேன்னா நிறையா இருக்கும், உங்களுக்கு அந்த பேப்பர் கொடுத்துட்றேன். நான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கும் நான் வந்து ஜனங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் வந்து அரசு ஆஸ்பத்திரியை நம்பி போங்க, அரசு டாக்டர்களை நம்பி போங்க. எந்த வகையிலுமே அவங்க வந்து தனியார் மருத்துவமனைக்கும் தனியார் டாக்டர்களுக்கும் குறைந்தவர்கள் அல்ல, அவங்கள விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களை போட்ட மக்கள் பிரதிநிதிகிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கலெக்டர்கிட்ட சொல்லுங்கள், அதிகாரிகிட்ட சொல்லுங்கள், அது நிச்சயமாக அதெல்லாம் சரிப்படுத்தி தருவாங்க. நீங்கள் நம்பி போகலாம்னு சொல்லி சொல்லி தான் இப்போ எப்படி வந்து பள்ளிக்கல்வித்துறையில் இந்த வருஷம் வந்து போன வருஷம் இருந்த குழந்தைகளுக்காலும் 15 லட்சம் குழந்தை அதிகமாக சேர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த மருத்துவத்துறையிலுமே அங்கே எல்லாம் வர்ற நம்ம மருத்துவத்தை நம்பி அரசாங்க மருத்துவமனையும் அரசாங்க டாக்டர் நம்பி வர்றது அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கால்குலேஷன் இருக்கிறத தவிர அதிகரிக்கு தொடர்ந்து மக்கள் வந்து அதிகமாக வரணும்னு கேட்டுக்கிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.